So 1 video is done, நம்ம x 3.4 பார்த்தோம். இப்ப x 3.3. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் வந்து இது ரெப்ரசன்ட் ஸ்ட்ரைட் லைன். ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப நம்ம வேல்யூ ஆஃப் a and c வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். We have to find the value of a and c. நமக்கு தெரியும் ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் என்னன்னா ax ஸ்கொயர் பிளஸ் 2hxy பிளஸ் by ஸ்கொயர். ax ஸ்கொயர் பிளஸ் 2hxy பிளஸ் by ஸ்கொயர் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0 இன்ச்சர் செகண்ட் டிகிரி equation. It represents a straight line. It represents a pair of straight line, not straight line. Pair line is a rendu illaya, a pair of straight line. If or condition irukku and condition is satisfy panna இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் வந்து ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் உடைய ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ABC, then 2FGH, then minus put in the A, then minus B, minus C, and this is left over here, then F square, B square, then H square, equal to 0. This is the condition. So, the secondary equation represents a pair of straight line if the condition is satisfied. அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட இந்த கொஸ்டின்ல இது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த கண்டிஷன் கண்டிப்பா வரும். அப்போ இந்த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் சி நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு, பர்பெண்டிகுலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. பர்பெண்டிகுலர் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா பர்பெண்டிகுலர் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா கண்டிஷன் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 0. அப்போ ஏ வந்து நமக்கு தெரியாது, பட் b வேல்யூ தெரியும். b வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, மைனஸ் சிக்ஸ் இல்லையா. ஸோ ஏ பொறுத்து b வேல்யூ மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ ஈக்குவல் டு 6. ஸோ ஒரு அன்னோன் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ஏக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம், 6 அப்படின்னு போட்டுக்கலாம். தென் b வேல்யூ தான் என்ன இருக்கு, மைனஸ் சிக்ஸ். தென் c தெரியாது, டெஃபினட்லி வி வாண்ட் 5. தென் பிளஸ் 2 f. fனாவே இதில் பாதி என்ன இருக்கோ அதில் பாவை போட்டு அதை நம்ம அப்படியே எடுத்து எடுக்கிறோம். ஸோ எஃப்னா அதில் பாதி எவ்வளோ வரும் அப்படியே எழுதிக்கலாம். எஃப் ஈக்குவல் டு 6. அதாவது 2F ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து 2GR, இது வந்து 2G, இது 2F. ஸோ 2G ஈக்குவல் டு 12 எவ்வளோ இருக்கு, 2G ஈக்குவல் டு 12, தட்ஃபோர் ஜி ஈக்குவல் டு 6. ஸோ 2F ஈக்குவல் டு அடுத்ததில் 2F என்ன கொடுத்துருக்கு, 5 இல்லையா. ஸோ 2F ஈக்குவல் டு 5, தேர்ஃபோர் F ஈக்குவல் டு 5/2. ரொம்ப கீழே எழுதிட்டோம் நினைக்கிற வீடியோவில் தெரியுமா எனக்கு தெரியல, ஆனால் இங்கே அப்படியே டைரெக்டாக சொல்லுங்க. இங்கே வந்து ஜி ஃபஸ்ட்டு எஃப் வேல்யூ, எஃப் வந்து 5/2, தென் ஜி வேல்யூ 6. ஐ திங்க் ஐ கன்ஃபியூஸ்டு, இது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதில் பாதி, அது எவ்வளோ டுவெல்ல பாதி இல்லை வரும் 6. அப்போ இந்த இடத்துல 6, தென் எஃப், தென் ஹெச்சு. ஹெச் அப்படிங்கிறது இதில் வரக்கூடியது, நம்ம ஏற்கனவே இங்கே கம்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, கம்பேர் பண்ணியிருக்கிறோம். இங்கே 2HXY, இங்கே 5XY. AXY பிளஸ் இந்த மூணையும் மட்டும் பார்க்கணும். அது எப்படின்னா இந்த 2H அப்படிங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கு, 5 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் 2H, இந்த இடத்துல வந்து நான் சைஸ் எழுதுறேன். இந்த இடத்துல 2H ஈக்குவல் டு 5, தேர்ஃபோர் ஹெச் ஈக்குவல் டு 5/2. இந்த ஹெச் ஈக்குவல் டு 5/2. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் நம்ம ஹெச் ஈக்குவல் டு 5/2. தென் மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர், ஏ என்ன, ஏ வந்து 6, எஃப் என்ன இருக்குது,
5 by 2. So 5 by 2 whole square, then minus b. B is minus 6. So minus 6, b is what? B is 6. So 6 square, then minus c is தெரியாது. Test the என்ன போட்டுக்கிறோம் 5 by 2. So here you can write 5 by 2 whole square. This is equal to 0. ஏன்னா condition வந்து pair of straight line சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம condition வந்து equal to 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கணும். அப்போ இங்கே இங்கே ஒரு மைனஸ் 36 பி, தென் இந்த இடத்துல இங்கே என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இது இங்கே கேன்சல் ஆனால் 5 6 25 75 இல்லையா. ஸோ பிளஸ் 75, தென் இங்கே இது ஸ்கொயர் பண்ணுறப்போ வேணா ஒரு ஸ்டெப் எடுக்கலாம், மைனஸ் 25/4. அதே மாதிரி இங்கே இது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். So plus, இது வந்து 36. So 6 into 36 minus 3, 25/4 equal to 0. So P என்ன ஒரு பக்கம் இருக்கலாம், மைனஸ் 36 P. தென் அது இந்த பக்கமாக வந்து என்ன வரும், சரி அது அப்படியே இங்கே தான் இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் 25 P/4 ஈக்குவல் டு இந்த டேர்ம் தான் அந்த பக்கம் இருக்கும். அப்போ என்ன வரும், மைனஸ் 75. அதே மாதிரி இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடுமா, இங்கே 2 இங்கே 3. ஸோ மைனஸ் 75, இந்த இது அஞ்சு வரப்போ ப்ளஸ் ஆயிடும். ஸோ ப்ளஸ் 75/2, இது ப்ளஸ் 216, 36 × 6 216. ஸோ இந்த 216 ப்ளஸ் வந்து அந்த சைடு போகிறப்போ மைனஸ் ஆயிடும், மைனஸ் 216. So here you are writing, and if you take LCM, you get 144R minus 144C minus 25/3 equal to, இது வந்து என்ன வரும், minus 216 minus 75, இங்கே minus 291, minus 291 plus 75/2, இல்லையா. இப்போ இங்கே இன்டு 2 இன்ட்டு 2, இந்த இடத்துல கீழே 2 எழுதிக்கிறோம். இங்கே 2, இங்கே 582, மைனஸ் 582 ப்ளஸ் 75, இங்கே வந்து மைனஸ் இங்கே 4, மைனஸ் 159/4. ஸோ இது இது கேன்சல் ஆனால் இந்த இடத்துல 2 வந்துடும். ஸோ மைனஸ் 582 இந்த இடத்துல 75, இங்கே 0, இங்கே வரும் 5, மைனஸ் 5 தான் 7. ஸோ தட் இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், மைனஸ் 159 P/2 ஈக்குவல் டு மைனஸ் 5 × 7. இந்த 2 அந்த சைடு போட்டு போனீங்கன்னா தேர்ஃபோர் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ P ஈக்குவல் டு மைனஸ் 5 × 7 இன்ட்டு 2/169. அப்போ இங்கே என்ன வரும், 10, தென் 4, இந்த மைனஸ் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு, /169. ஸோ இது கேன்சல் பண்ணால் 6 வரும். ஸோ சி ஈக்குவல் டு 6, 169 × 6. இப்போ இந்த இடத்துல நமக்கு 114 வருதா, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 0. ஸோ த வேல்யூ ஆஃப் சி ஈக்குவல் டு 6. ஏற்கனவே ரியல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் கேப்பில் நம்ம போடணும். ஸோ அடுத்த வீடியோ லெசனில் இதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ்.